தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது விசாரணை எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது? நிச்சயமாக, திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி மர்மமான முறையில் அவர் உடல் கண்டெடுக்கப்பட்டது. மர்மமான முறையில் அவர் உயிரிழந்ததாக தகவல் பரவி காவல்துறையினர் அந்த உடலை மீட்டு உடற்கூர் பரிசோதனைக்கு பிறகு அவர் உடல் சொந்த கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை அப்படிங்கிறது பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து ஒவ்வொரு புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே அந்த பள்ளியினுடைய தாளாளர் 30 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த பள்ளியின் தாளாளர் ஜெய்கர் உள்ளிட்ட நான்கு பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அரசியல் பிரமுகர்கள் ஒரு சிலரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தங்கபால் உள்ளிட்ட தலைவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 1 முறை மத்திய அமைச்சராகவும் இருந்த தனுஷ்கோடி ஆதித்தன் அவரது வீட்டில் பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய ஜோதிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் வீட்டிற்கு வந்த அஜிக்குமார் என்ற காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். சுமார் 2 மணி நேரம் அந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டது போல பாஸ்கர் என்பவர் மூலமாக 10 லட்சம் ரூபாய் தனுஷ்கோடி ஆதித்தனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் என அவர் மருமகளுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. அந்த பணம் பெற்ற தகவலை வந்து தனுஷ்கோடி ஆயத்தினும் உறுதி செய்ததாக கூறப்படுகிறது. இங்கு எனக்கும் அவருக்கும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. இதுல எங்கள் இருவருக்குமான பிரச்சனை ஏதும் இல்லை. ஒரு குடும்பத்தினர் பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான நடவடிக்கை நான் எடுத்து வருகிறேன் என்ற தகவலை வந்து தனுஷ்கோடி ஆயத்தின் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று தற்போது முடிந்திருக்கிறது. அந்த 2 மணி நேரம் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. காவல்துறையினர் முழுமையாக வீடியோ பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய பிரமுகர்கள் தலைவர்களிடம் விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் ரூபி மனோகரனும் விசாரணை நடத்தப்போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாலா, நன்றி. சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கிறேன்.